இயற்கை எரிபொருட்கள்லாம் இப்போ ஆகிக்கிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நாள் போனால் எல்லாமே இல்லாமல் போயிடும். இப்போ என்ன நினைக்கிறாங்க சில அறிவார்ந்த இனக்குழுக்கள், தாங்கள் மட்டும் இருந்து கொண்டு இந்த உலகில் உள்ள மற்ற மக்களை கொன்றுவிட்டால் அவர்களின் நிலங்களை பறித்து அந்த நிலங்களிலிருந்து பயோடீசல் தயாரிக்கலாம் என்பது அவருடைய திட்டம். அந்த இனக்குழுக்கள் தாங்க இல்லும் நாட்டின்றது. அவங்களுக்கு அறிவு இருக்குது, அணுகுண்டு தயார் பண்ணி வச்சுருக்காங்க, ட்ரோன் வச்சுருக்கிறாங்க, நவீன இயந்திரங்களை படைச்சிருக்கிறாங்க, எல்லா தொழில்நுட்ப அறிவும் அவங்கக்கிட்ட இருக்குங்க. ஆனால் அறச்சிந்தனை மட்டும் அவங்கக்கிட்ட கிடையாது, ஆன்மீக சிந்தனையும் அவங்கக்கிட்ட கிடையாது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையே அதுதான். இல்லும் நாட்டிகள் தான் இந்த உலகத்தை இன்றைக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் நான் முன்பு கூறிய மாதிரியே இந்த உலகம் கலியுகத்தில் தான் இன்று காலத்தை கழித்து கொண்டிருக்கிறது. அழிவு என்றும் வரலாம். எனவே இந்த அழிவிலிருந்து நம்மை காற்றுக்கொள்ள வேண்டுமானால் மற்ற சமூகங்களுக்கும் அறிவாற்றல் வளர்ந்தே தீர வேண்டும். அதே சமயத்தில் நம்மிடம் அறச்சிந்தனையும் வளர வேண்டும். இல்லும் நாட்டிகளுக்கு எதிராக இந்த உலகின் அறிவார்ந்த சமூகங்கள் ஒன்றிணைந்து எழுந்தால் கலியுகம் முடிவடைந்து உண்மையான சத்திய உலகமாக ஐந்தாவது யுகம் ஒன்று தோன்றும். அது பொற்காலமாக இருக்கும். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறை கூடாத, வணிக நோக்கமில்லாத அந்த உலகத்தை ஆசிவகம் வழி நடத்தும். முடிவாக, தங்களை ஒளிபொருந்தியவர்கள் என்று சொல்லிக்கொள்கின்ற இந்த இல்லும் நாட்டிகள் உலக இனங்களை அழிப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். நடப்பது கலிகாலம் என்பதை காணும்போது பழந்தமிழரின் கணிப்பு மிக துல்லியமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம். இந்த கணிப்பு சரியாக இருந்ததற்கு காரணம் அறிவு வளரும் போது ஆன்மீகமும் அறச்சிந்தனையும் சேர்ந்து வளரவில்லை என்பதுதான். இந்த அழிவிலிருந்து தற்காத்துக் கொள்ள நினைக்கும் ஏனைய சமூகங்கள் அறிவாற்றலிலும் ஆன்மீக சிந்தனையிலும் அறச்சிந்தனையிலும் பெரும் வளர்ச்சி காண வேண்டும். இதை உணர்ந்து ஏனைய சமூகங்கள் ஒன்றிணைந்து எழ மறுத்தால் இந்த உலகம் அழியும். இந்த உலகம் அழியும் போது இல்லும் நாட்டிகளும் சேர்ந்தே அழிவார்கள். ஆங்காங்கே தப்பி பிழைக்கும் ஓரிரு மக்கள் மலைக்கே சென்று தஞ்சம் புகுவார்கள். கிருதயுகம் மீண்டும் தொடங்கும்.